வணக்கம், நான் உங்க லட்சுமி பாட்டி. இப்ப லட்சுமி பாட்டி என்ன பண்ண போறோம்னா, உருளைக்கிழங்கு பால் கறி செய்ய போறோம். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பால் கறி செய்ய போறோம். இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு இந்த குழம்பு, எங்க வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சோனாக்கா குழம்பு வச்சாதான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பிரியாணி செஞ்சாலும் பிரியாணிக்கு ஒரு சிக்கன் கறி வைக்கணும், சிக்கன் குழம்பு வச்சாதான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்க ஊற்றி சாப்பிடுவாங்க. எல்லா ஐட்டமும் இருந்தாலும் குழம்பு இருக்கணும். அதே மாதிரி இப்போ வெஜிடபிள் ரைஸ் பாடி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பால் கறி செய்வேன். அது எப்படி பாடி செய்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச இலையும் ஒரே சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பட்டை அதை போட்டுருவேன். பிரிஞ்ச இலையை போட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழத்து பார்க்கணும். வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு அழகாக மட்டன் குழம்பு மாதிரி பண்ணலாம். அது பால் பால் கறினா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு மாதிரி செய்வேன். நம்ம வேறுபண்ணோம் குழம்பு எல்லாம் யோசனை பண்ணி அது பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நல்லா இல்லையா, அது அதை என்ன பண்ணுங்கள், வேறு மாதிரி இன்னொரு ஐடியா பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட்டாக இருக்கா அந்த குழம்பு, ஒரு குழம்பு வச்சுக்கோங்க. நல்ல பக்குவமாக மசாலாலாம் போட்டு நல்ல பக்குவமாக ஒரு என்ன காய், ஒரே ஒரு காய் வச்சு நம்ம குழம்பு செஞ்சாலும் ருசியாக இருக்கும். சும்மா மிளகா கிள்ளி போட்டு ரெண்டு புளியை கரைச்சி ஊற்றி காய்ச்சி குழம்பு வைங்க. ரெண்டு பூண்டு வெங்காயத்தை நறுக்கி போட்டு வீட்டில் இருக்கிற எப்போதுமே எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகா புளி இருக்கும். போட்டு புளி கரைச்சி ஊற்றி ரெண்டு வெங்காயமாக பூண்டையும் தாளிச்சு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. அந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்து. எல்லாமே ஒன்றா போட்டுறேன். இப்போ இதில் தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருக்கேன். நல்லா சின்ன சின்ன தக்காளி வாங்கினா அதனால தான் சின்ன தெரியுது, நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. பொடி தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டேன். கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட் இருந்து அந்த கேரட் போட்டேன். கொஞ்சம் இந்த சோயா அது கொஞ்சம் ஒரு 50 கிராம் அதையும் போட்டுருவேன். அப்புறம் சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுருவேன். கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருக்கும், அதையும் போட்டுருவேன். கொஞ்சம் பட்டாணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியும் எண்ணெய் போட்டு அப்படியே எண்ணெயிலே வேகுது. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மஞ்சள் கொடுக்கணும். இந்த பாலக்கறி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ்க்கு வெஜிடபிள் ரைஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரணும். 2 நிமிஷம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில். ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காய்கறிலாம் வேகிறது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்க வச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் அப்படியே அழகாக வெந்து வரும். வெந்து எண்ணெய் மேலே வந்துடும். எப்பவுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், காய் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் போட்டுக்கணும் தேவையான. இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு வெந்த அப்புறம் காமிக்கிறோம். இப்போ திறந்து பார்க்குறேன் காய் எப்படி வெந்து போகணும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே வேக வைக்கணும் காயினாக்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது எண்ணெய் மசாலாலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க போதும். அதுக்கு வந்து எண்ணெயிலே வேக வைக்கணும்னா வெறும் எண்ணெயிலே வேக வைக்க சொல்லல பாட்டி. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க, அது வெந்துடும் பாருங்க. நல்லா வெந்துருச்சு. காட்டி இதில் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போடணும். இப்போ ஒருத்தம்பது தண்ணி எடுத்தாலே அரை டம்ளர் அளவு ஊற்றினா அரை டம்ளர் வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றுறேன். இது எந்த உருளைக்கிழங்கு
போட்டுட்டு சும்மா போட்டுக்கிண்டாதீங்க, வெந்துடும். வெந்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் அதை போட்டு குத்தாதீங்க, முழுசாக இருக்கும். குழம்புல போட்டோம்னா எல்லாமே முழுசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு பாட்டுக்கார மசாலா ரெடி பண்ணுறேன். திறந்து பார்ப்போம் குழம்பு கொதிக்கிட்டு. குழம்பு நல்லா பிடிச்சி வந்துருச்சு. அடுத்து பாட்டியோட காலிஃப்ளவர் இதெல்லாம் வெந்துருச்சு. கேரட் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. ஒரு சீக்ரெட் மசாலா வச்சுருக்கேன். அது பாட்டு வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் நான் கடையில் வாங்க மாட்டேன், வீட்லேயே அரைச்சிக்குவேன். எள்ளு, வரமல்லி, மிளகா, மிளகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம், ஏலக்காய், கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு. அதிகமாக வாசனை பொருள் சேர்க்க மாட்டேன், கிராம்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஒரு நாலு கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு 100 கிராம் மசாலாவுக்கு ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு குண்டு பட்டை, 2 பிரிஞ்சேரை, பெரிய சீரகம், சின்ன சீரகம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு, வரமல்லி மட்டும் 100 கிராம் வரும். அதில் ஒரு 10 மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா எள்ளு 25 கிராம் எள்ளு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பாட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் தான் அரைச்சி வைப்பேன். அதுக்கப்புறம் வேணும்னா அரைச்சிக்குவேன். பாட்டு இது அவ்வளோதான் அடுத்து தீர்ந்துருச்சு. இனிமேல் அரைக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க போட்டுருக்கேன். போதும், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும். இதில் வந்து நான் இந்த கொத்தமல்லி புதினா வெஜிடபிள் ரைஸ் போட்டேன் இல்லையா, அது மீதி இருக்கு, அதை இதிலே போட்டுருக்கேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்து ஒரு முழு தேங்காய் பால் இது. இது எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் ஊற்றுனேன். வெறும் தேங்காய் பால் தான் ஊற்றுறேன். இதில் ஒரு டம்ளர் தான் தண்ணி காய் வேக வைக்கிறதுக்கு நான் ஊற்றுனேன். மீதி எல்லாம் தேங்காய் பால் தான். ஒரு தேங்காய் பால் எடுத்தேன் பாட்டி, அதை ஊற்றிட்டேன். இதுலேயே தான் வேகணும் இந்த காயெல்லாம், இந்த தேங்காய் பால்லேயே வேகணும். உப்பு கண்டேன், உப்பு கரெக்டாக இருக்கும். பாட்டி மூடி போட்டுறேன். இது தேங்காய் பால்லேயே நல்லா வெந்து எண்ணெய் மேலே திறந்து வரணும். வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நான் பாட்டி மூடி போட்டுறேன், பெரிய மூடி போட்டுறேன். குழம்பு திறந்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பாட்டி என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வாசமாக நல்லா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய். நெய் இருந்தால் ஊற்றணும், இல்லாட்டி ஆப்ஷன் தான். நெய் கொத்தமல்லி தண்டெல்லாம் வச்சுருக்கிறேன், கட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுவேன்னா அதையும் இங்கேயே போட்டுருவேன். குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு இந்த குழம்பு அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பால் கறி, வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸ் போடல, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், இந்த சோயா, உருளைக்கிழங்கு நாலு போட்டிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. வெஜிடபிள் ரைஸ்க்கு, பிரியாணிக்கு, சாதாரண சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டிக்கு கமெண்டில் எப்படி எப்படி சொல்லுங்கள். இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாட்டி ஆஃப் பண்ணிடுறேன்.